வணக்கம், இது தமிழ் கணினி யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கம்பைலர் டிசைன்ல ஆம்பிகியூஸ் கிராமர் அப்படின்ற கான்செப்ட். இந்த வீடியோல நான் ஆம்பிகியூஸ் அப்படின்னா என்னன்றதுக்கான ஜெனரல் மீனிங் சொல்ல போறேன். அடுத்ததா ஆம்பிகியூஸ் கிராமர்னா என்னன்னு சொல்ல போறேன். அடுத்தது அது எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட் சொல்லி தர போறேன். கடைசியா ஆம்பிகியூஸ் கிராமருக்கும் பார்சருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி நான் சொல்ல போறேன். முதல்ல ஆம்பிகியூஸ்னா என்ன அப்படின்றதுக்கான மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ராப்ளத்துக்கு மல்டிபிள் சொல்யூஷன் இருக்கிற அந்த சிச்சுவேஷனை தான் வந்து ஆம்பிகியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ண நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு ரெண்டு வழி நமக்கு கிடைக்குது. ரெண்டு வழியுமே வந்து கரெக்டான வழி தான். ஸோ அப்போ நம்மளால எந்த வழியில போய் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வரும். அந்த ஸ்டேட்டை தான் வந்து நம்ம குறிப்பாக ஆம்பிகியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இல்லாம இருக்கிறது வந்து ஆம்பிகியூஸ் கிடையாது. ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்கும், மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் சொல்யூஷன்ல எந்த பெஸ்ட் சொல்யூஷனை சூஸ் பண்றது அப்படின்ற சிச்சுவேஷன் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிகியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக நம்ம பேசுற லாங்குவேஜஸ்ல இது மாதிரி குழப்பங்கள் வரும். உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் எடுத்துப்போம். இந்த கொஸ்டினுக்கு இந்த ஏன்ற டயக்ராம் வந்து கரெக்டான ஆன்சரா, பீன்ற டயக்ராம் வந்து கரெக்டான ஆன்சரா அப்படின்றத சூஸ் பண்ணணும். The chicken is ready to eat அப்படின்ற இந்த சென்டென்ஸுக்கு இந்த ரெண்டு டயக்ராம்ல எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், செகண்ட் டயக்ராமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஆம்பிகியூஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த என்விரான்மெண்ட்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து இதுக்கான கரெக்ட் ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல இது மாதிரி ஒரு டயலாக் பேசுறாங்க அப்படின்னா அப்போ ஏன்றது வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு கார்ட்டூன் சேனல், குழந்தைகள் பார்க்குற கார்ட்டூன் சேனல்ல இந்த மாதிரியான அனிமல்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த டயலாக் வருதுன்னா அப்போ பீன்றது வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ எந்த கான்டெக்ஸ்டை பொறுத்து அது வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு மாறும். பட் ஜென்ரலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷனை தான் வந்து நம்ம ஆம்பிகியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய கிராமரில் உங்களுக்கு ஆம்பிகியூஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்சர் வந்து எந்த ப்ரொடக்ஷன் ரூலை வந்து இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு அதை ஆம்பிகியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு ஆம்பிகியூஸ்னா என்ன ஜென்ரல் மீனிங் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆம்பிகியூஸ் கிராமருக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிராமரில் வந்து மொத்தம் எத்தனை ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து 4 ப்ரொடக்ஷனை வந்து ஒரே லைன்ல எழுதியிருக்காங்க. அதை நான் இப்போ பிரிச்சு எழுதினேன். இப்போ இந்த 5 ப்ரொடக்ஷன்ல வந்து ஆம்பிகியூஸ் இருக்கா இல்லையன்றதை நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். லெஃப்ட் ரிகர்ஷன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல பார்த்தோம். ஸோ லெஃப்ட் ரிகர்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த நான் டெர்மினல் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா அதே எலிமெண்ட் வந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் ரிகர்ஷன் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி நம்ம ஆம்பிகியூஸ் கிராமரையும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் டெர்மினலுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்க்கணும். ஏ இந்த ஏ திரும்ப ரிப்பீட் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஆம்பிகியூஸ் கிராமர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எஸ்ஓடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க கேபிட்டல் ஏ, ரெண்டாவது ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பி, மூணாவது ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி, நாலாவது ப்ரொடக்ஷன்ல ஸ்மால் பி. ஸோ இந்த ரெண்டு வந்து உங்களுக்கு என்ன இருக்கு சேமா வருது. அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து யூனிக்கா இருக்கணும், ஆனா வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு சேமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுடைய பார்சருக்கு வந்து இந்த கிராமர் இந்த ப்ரொடக்ஷன் ரூலை அப்ளை பண்றதா அல்லது இந்த ப்ரொடக்ஷன் ரூலை அப்ளை பண்றதான்ற கன்ஃபியூஷன் வரும். அதுதான் வந்து ஆம்பிகியூஸ் கிராமர். இப்போ இந்த ரெண்டு லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்சர் வந்து டிசைட் பண்ணும்போது எந்த ப்ரொடக்ஷன் ரூலை அப்ளை பண்ணலான்றது டிசைட் பண்ணும்போது உங்களுக்கு இது இதுல ப்ராப்ளம் வராது. இது வந்து என்ன ஏன்னு இருக்கு, இதுல டீன் இருக்கு. பட் இந்த ரெண்டு ரூலை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பீன் இருக்கு, ரெண்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுமே பீன் இருக்கு. ஸோ உங்களுடைய பார்சர் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான், அந்த பார்சிங் டேபிள் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எந்த ப்ரொடக்ஷன் ரூலை அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு குழப்பமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கு, ரெண்டுமே வந்து ஸ்டார்டிங் எலிமெண்ட்டே வந்து உங்களுக்கு என்ன இருக்கு சேமா இருக்கு. அப்போ உங்களுடைய பார்சரால கரெக்டான ப்ரொடக்ஷன் ரூலை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆம்பிகியூஸ் கிராமர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ ஆம்பிகியூஸ் கிராமரை வந்து நான் ஜென்ரலைஸ் பண்ணி இங்க ஒரு ஃபார்முலாவா எழுதியிருக்கேன்.
அதாவது இது வந்து நான் டெர்மினல், அதனுடைய ப்ரொடக்ஷன் ரூல்ல பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ப்ரொடக்ஷன் ரூல் கொடுத்துருக்கேன். ஸோ அதனுடைய ஸ்டார்டிங் எலிமெண்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, காமனா இருக்கு. ஸோ இதை வந்து நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டு ப்ரொடக்ஷன் ரூல்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் உங்களுக்கு என்ன இருக்கு, சேமா இருக்கு. அப்போ அது அந்த கிராமரை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆம்பிகஸ் கிராமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி ரிமூவ் பண்றது, அதுக்கான ஃபார்முலா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ டென்ஸ் டு ஆல்ஃபா, அந்த காமனான எலிமெண்ட்டை முதல்ல எழுதிக்கிட்டு ஒரு இந்த நான் டெர்மினலுக்கு புது நான் டெர்மினல் வந்து நீங்க டேஷ் போட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ ஏ டென்ஸ் டு ஆல்ஃபா ஏ டேஷ். இப்போ ஏ டேஷ்னா என்னன்னு சொல்லணும். ஸோ ஏ டேஷ் வந்து இந்த டிஃப்ரெண்டா இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்க எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு ஆம்பிகுவஸ் ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஆம்பிகுவஸ் ரிமூவ் பண்ண ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய கிராமர் கொடுத்துருக்க கிராமரை நான் இங்க எழுதிட்டேன். இது வந்து ஆம்பிகுவஸ் கிராமர் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பீன் இருக்கு, இங்கேயும் பீன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் உங்களுக்கு என்ன இருக்கு, சேமா இருக்கு. இப்போ கொடுத்துருக்கிற கிராமரை நான் இங்க எழுதிக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமர்ல ஏ ஆல்பா பீட்டா காமா அப்படின்ற டேர்ம்ஸ் வருது. இதுல வந்து எது ஏ ஆல்பா பீட்டா காமான்றதை ஐடென்டிஃபை பண்ணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரூல்ல வந்து உங்களுக்கு ஆம்பிகஸ் இருக்கிறதால இந்த ரெண்டு ரூல பேஸ் இந்த ரெண்டு ரூல வந்து நான் இதோட மேட்ச் பண்ணிக்கிறேன். அப்ப ஏன்றது உங்களுக்கு என்ன வரும், எஸ்ன்னு வரும். ஸோ ஏவை வந்து நான் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அதாவது நான் டெர்மினல் வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரூல்ல பாத்தீங்கன்னா நான் டெர்மினல் வந்து எஸ், அப்போ இங்க ஏன்றது இதுல எஸ். அதே மாதிரி காமனா இருக்க எலிமெண்ட் பாத்தீங்கன்னா பி, இதுல காமனா இருக்க எலிமெண்ட் ஆல்பான்னு வச்சிருக்காங்க. ஸோ ஆல்பா தான் வந்து பி. இந்த ஆல்பாவுக்கு அடுத்தது வந்து பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்பானா இது வந்து பீட்டா. ஸோ இதுக்கு அடுத்ததா எத்தனை எலிமெண்ட் வருதோ அது எல்லாமே வந்து பீட்டா தான். ஸோ உங்களுக்கு பீட்டான்றது வந்து ஏசி, அடுத்தது வந்து காமா. அதாவது இந்த ஆல்பாவுக்கு அடுத்தது என்ன எலிமெண்ட் எத்தனை எலிமெண்ட்ஸ் வருதோ அது எல்லாமே வந்து காமா. ஸோ டிஏன்றது வந்து காமா. ஸோ இதற்கான எலிமெண்ட்ஸை வந்து இந்த கொடுத்துருக்கிற கிராமர்ல வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுல நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வரும். ஸோ ஏக்கு நான் எஸ் டென்ஸ் டு, ஆல்பாவுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் பீன்னு போட போறேன், ஏ டேஷ்க்கு வந்து எஸ் டேஷ்னு போட்டுருவேன். ஸோ இந்த ரூல் படி முதல் லைன் ரூல் படி நான் என்ன பண்ணிட்டேன், இங்க நான் அசைன் பண்ண வேல்யூ வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் மாத்தி எழுதிட்டேன். இப்போ ரெண்டாவது ரூல் எழுதணும். அப்போ இங்க நான் என்ன பண்ணுவேன், எஸ் டேஷ் டென்ஸ் டு பீட்டா, பீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு ஏசி, காமாவோட வேல்யூ டிஏ. ஸோ இந்த கிராமர் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆம்பிகுவஸை ரிமூவ் பண்ணி என்ன பண்ணியாச்சு, அதாவது இந்த கிராமர்ல இருக்கிற இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன்ல ஆம்பிகுவஸை ரிமூவ் பண்ணி நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ பாருங்க இதை நான் வந்து தனித்தனியாக எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ரூல்ல வந்து நான் இங்கே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ கொடுத்துருக்கிற கிராமர்ல இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு, ஆம்பிகுவஸ் ப்ரொடக்ஷனாக இருந்துச்சு. அதை நான் வந்து அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், இப்போ ரிமூவ் பண்ணி நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஆம்பிகுவஸ்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஆம்பிகுவஸை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரிகர்ஷனுக்கும் ஆம்பிகுவஸ்க்கும் லெஃப்ட் ரிகர்ஷன்ல நீங்க வந்து ஒரு சிங்கிள் ப்ரொடக்ஷனை வச்சு லெஃப்ட் ரிகர்ஷன் இருக்கா இல்லையன்றத கண்டுபிடிக்க முடியும். பட் ஆம்பிகுவஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ரொடக்ஷனை வச்சுதான் உங்களால என்ன பண்ண முடியும், அதாவது மோர் தேன் ஒன் ப்ரொடக்ஷனை வச்சுதான் என்ன பண்ண முடியும், ஆம்பிகுவஸ் இருக்கா இல்லையன்றத கண்டுபிடிக்க முடியும். சிங்கிள் ப்ரொடக்ஷனை மட்டுமே வச்சு அது ஆம்பிகுவஸ் ப்ரொடக்ஷனா இல்லையன்றத டிசைட் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டுமே ரெண்டுத்தோடைய ஃபர்ஸ்டுமே காமனா இருக்கிறதால இது வந்து ஆம்பிகுவஸ் ப்ரொடக்ஷனா நம்ம கன்சிடர் பண்ணி அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆம்பிகுவஸ் ரிமூவ் பண்ண ஒரு கிராமர் நம்ம கிடைச்சிருக்கோம். இதை நீங்க இப்ப செக் பண்ணி பாருங்க, எஸ்க்கு ரெண்டு மூணு ப்ரொடக்ஷன் இருக்கு. அதனுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க, மொதல் ப்ரொடக்ஷன்ல கேபிட்டல் ஏ வருது, ரெண்டாவது ப்ரொடக்ஷன்ல பி வருது, மூணாவது ப்ரொடக்ஷன்ல டி வருது. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுமே வந்து யூனிக்கா இருக்கு, அப்போ ஆம்பிகுவஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். எஸ் டேஷ் எடுத்துங்க, ஒன்னு வந்து கேபிட்டல் ஏ வருது, இன்னொன்று வந்து டி வருது. கேபிட்டல் ஏக்கு ஸ்மால் டி மட்டும்தான் இருக்கு. ஸோ எந்த ப்ரொடக்ஷன்லயுமே வந்து உங்களுக்கு என்ன இல்லை, ஆம்பிகுவஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆம்பிகுவஸை ஒரு கிராமர்ல ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்ததா ஆம்பிகுவஸ் கிராமருக்கும் பார்சருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நான் சொல்ல போறேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் வர ப்ராப்ளத்தை போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆம்பிகுவஸ் கிராமருக்கும் டாப் டவுன் பார்சருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ டாப் டவுன் பார்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பார்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குற அந்த டோக்கன்ஸ், லெக்சிக்கல் அனாலிசர்ல இருந்து வர டோக்கன்ஸ் வந்து இந்த கிராமர் கொடுத்துருக்குற கிராமருக்கு வேலிடா இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு வேலிடா இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் தரும். வேலிடா இருந்துச்சுன்னா பார்ஸ் ட்ரீயை வந்து ஜென்ரேட் பண்ணும். அப்படி வேலிடா இருக்கா இல்லையன்றத செக் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற கிராமருடைய ஸ்டார்டிங் நான் டெர்மினல அதனுடைய ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் படி எக்ஸ்பேண்ட் பண்ணி கடைசியா வந்து என்ன பண்ணும், இன்புட் ஸ்ட்ரிங்கை கொண்டு வரும், அதாவது டெரைவ் பண்ணி கொண்டு வரும்.
அப்படி கொண்டு வந்து கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது வந்து வேலிட் ஸ்ட்ரிங் அப்படின்றத பார்சர் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிடும். அப்போ ஒரு டோக்கன் இருக்கும், அந்த டோக்கனுக்கு உங்களுடைய ஸ்டார்டிங் நான் டெர்மினல் இருந்து உங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இது மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த டாப் டவுன் பார்சருக்கு முக்கியமான எலிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது லெஃப்ட் நோட்ல இருக்கிற அந்த எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எலிமெண்ட், அதே எலிமெண்டா தான் உங்களுக்கு லெஃப்ட் ரிகர்ஷன் வரும், அது நம்ம போன வீடியோல பார்த்தோம். இப்போ அதனுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து சேமா இருந்துச்சுன்னா வந்து அது வந்து ஆம்பிகுவஸ் கிராமரா இருக்கும். ஸோ டாப் டவுன் பார்சர்ல உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இஓடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எஃப்ஓடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், எஃப்ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா ஓபன் ப்ராக்கெட், இன்னொரு எலிமெண்ட் பாத்தீங்கன்னா ஐடி. ஒருவேளை இதுவும் ஓபன் ப்ராக்கெட்டா இருந்துச்சுன்னா உங்களுடைய டாப் டவுன் பார்சரால என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது எந்த ரூலை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து, இதுவும் ஓபன் ப்ராக்கெட்டா இருந்து இதுவும் ஓபன் ப்ராக்கெட்டா இருந்துச்சுன்னா அந்த பார்சருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வரும். எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமர்னால. அப்போ வந்து இந்த கிராமரை வந்து நம்ம ஆம்பிகுவஸ் கிராமர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆம்பிகுவஸை ரிமூவ் பண்ணாதான் உங்களுடைய டாப் டவுன் பார்சரால கரெக்டான ப்ரொடக்ஷன் ரூலை அப்ளை பண்ணி இன்புட் ஸ்ட்ரிங்கை டெரைவ் பண்ணி கொண்டு வர முடியும், அதாவது டோக்கனை வந்து ப்ராப்பரா டெரைவ் பண்ணி கொண்டு வர முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் டாப் டவுன் பார்சரை வந்து ப்ரிடிக்டிவ் பார்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதுவே பாட்டம் அப் பார்சரா இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற டோக்கன்ல இருந்து தான் என்ன பண்ணணும்னா அந்த கிராமருடைய ஸ்டார்டிங் டெர்மினலுக்கு போகும். ஸோ பாட்டம் அப்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ரிடக்ஷன் பண்ணுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் நான் டெர்மினல் இருந்து கொடுத்துருக்க டோக்கனுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. பட் பாட்டம் அப் பார்சர் வந்து கீழே இருந்து மேல போறதில்ல, அதாவது கொடுத்துருக்க டோக்கன்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்டார்டிங் நான் டெர்மினலுக்கு கொண்டு வரும். ஸோ இது மாதிரி ரிடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆம்பிகுவஸ் ப்ராப்ளம் வந்து பாட்டம் அப் பார்சருக்கு வராது. ஏன்னா இங்க இருந்து அது மேல போறதால உங்களுக்கு இந்த ஆம்பிகுவஸ் ப்ராப்ளமோ அல்லது லெஃப்ட் ரிகர்ஷன் ப்ராப்ளமோ பாட்டம் அப் பார்சருக்கு வந்து வராது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல ஆம்பிகுவஸ்னா என்ன, அதுக்கான ஜென்ரல் மீனிங் நம்ம பார்த்தோம், ஆம்பிகுவஸ் கிராமர்னா என்னன்னு பார்த்தோம், அதை எலிமினேட் பண்றதுக்கான சிம்பிள் மெத்தடை நம்ம பார்த்தோம், தென் பார்சர்ஸ்க்கும், தட் இஸ் டாப் டவுன் பார்சருக்கும் பாட்டம் அப் பார்சருக்கும் ஆம்பிகுவஸ் கிராமர்னால என்ன எஃபெக்ட் அப்படின்றத பார்த்தோம். டாப் டவுன் பார்சருக்கு தான் வந்து ஆம்பிகுவஸ் கிராமர்னால பெரிய ப்ராப்ளம், ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். இதுவே பாட்டம் அப் பார்சராக இருந்தால் ஆம்பிகுவஸ் கிராமர் இருந்தாலும் டைரக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், யூஸ் பண்ணி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும். கம்பைலர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸான உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.